இப்போ டாப் ரமன் வந்து கறி நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, இப்போ அதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வடசட்ல எண்ணெய் ஊத்திக்கலாம். பாருங்க எண்ணெய் ஊத்தியாச்சு. அதுக்கப்புறம் பாருங்க ஸ்லைஸ் பண்ணி வச்ச பூண்டு சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் பாருங்க அரிஞ்சு வச்ச பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். இப்போ பாருங்க எல்லாத்தையும் வதக்கிடலாம். ஒரு முக்கால்வாசி அளவுக்கு வதக்கினா போதும் நம்ம. அதுக்கப்புறம் பாருங்க ரெண்டே ரெண்டு தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் வதக்கிடுவோம். பாருங்க தக்காளியை வதக்கியாச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு சிறிதளவு சேர்த்துக்கலாம், ஏன்னா அந்த டாப் ரமன் மசாலாலேயே இருக்கும், அதனால் அதுலேயும் உப்பு இருக்கிறதுனால நம்ம கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிருச்சு. இப்போ பாருங்கள் தண்ணி வந்து தேவையான ஊற்றிக்கலாம். இப்போ டாப் ரமன் நூடுல்ஸ் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள் ஒரு பாதி அளவுக்கு வெந்தோடனே நம்ம வந்து அதில் கொடுத்துருக்குற மசாலாவை சேர்த்துடலாம். டாப் ரமன் மசாலா சேர்த்தாச்சு. இப்போ அந்த இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா சுண்ட விட்றலாம். நல்லா அப்போ தான் கரெக்டாக அந்த தண்ணி இஞ்சிறதுக்கும் அந்த டாப் ரமன் நூடுல்ஸ் வந்து வேகிறதுக்கும் சரியாக இருக்கும். பாருங்கள் தண்ணியெலாம் இஞ்சிருச்சு ஓரளவுக்கு. அடுத்து பாருங்கள் சென்டரில் கொஞ்சம் அப்படியே ஒதுக்கி விட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா முட்டையெல்லாம் உடச்சி சென்டரில் ஊற்றிடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம், அப்போ தான் முட்டை வந்து அடியில் உட்காராது. அதனால் எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் பாருங்கள் நான் முட்டை உடச்சி ஊற்றுறேன். ஒரு 5 முட்டை ஊற்றுறேன். இந்த மாதிரி செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே போட்டோன்னே கிண்ட வேணாம், அப்படியே சிம்மில் வச்சுருந்து கொஞ்சம் நேரம் கழித்து கிண்டுவோம். பாருங்கள் முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ உப்பு சிறிதளவு சேர்த்துக்கலாம் முட்டைக்கு மட்டும், அதனால தான் சென்டரில் உடச்சி ஊற்றிருக்கேன். அப்படியே கொஞ்சம் உப்பு மட்டும் சென்டரில் சேர்த்துக்கலாம். அப்புறம் பாருங்கள் கறி மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் அப்படியே லைட்டாக முட்டையை உடச்சி விடுவோம். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம அப்படியே பாதி அளவுக்கு முட்டை பாருங்கள் அப்படியே கொஞ்சம் அப்படியே வெந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாத்துக்கும் கிளறிடலாம் ஒன்றா சேர்த்து. இந்த மாதிரி செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் நல்லா டேஸ்டான டாப் ரமன் கறி நூடுல்ஸ். இந்த மாதிரி செஞ்சோம்னா நல்லா பார்த்தா அந்த மசாலாவோட டேஸ்ட்டு எல்லாம் சேர்ந்து செம்மையாக இருக்கும். பாருங்கள் டாப் ரமன் கறி நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.